உங்களுக்கு யூஎக்ஸ் டிசைனில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் என்னெல்லாம் பண்ணணும், என்ன ப்ராசஸ் இருக்கும், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சா நல்லா பண்ணி வச்சிங்கன்னா, இந்த வீடியோவில் யூஎக்ஸ் டிசைனாக என்ன, யாரெல்லாம் யூஎக்ஸ் டிசைனர் ஆகலாம், அது என்ன ப்ராசஸ் இருக்கும், எப்படி இருக்கும், என்ன மாதிரிலாம் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாப் டு பாட்டம் நான் இன்ஸ்டியூட்ல 6 மந்த்ஸாக லேர்ன் பண்ணதும், அண்ட் இப்போ ப்ராடக்ட் டிசைனராக என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஜஸ்ட் 8 to 10 minutes ஹோல் ப்ராசஸையும் மொத்தமாக உங்களுக்கு சொல்கிறேன். இடையில அப்பப்போ யூஸ்ஃபுல் ரிசோர்ஸஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரையும் பாருங்க. ஐம் டேம் ஷோர் உங்களோட ஒரு செகண்ட் கூட இந்த வீடியோ வேஸ்ட் பண்ணாதுங்க. ஸோ ஜஸ்ட் மொபைல் ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக பாருங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் யூஐனா என்ன, யூஎக்ஸ்னா சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் போயிடலாம். யூஐனா யூஸ் இன்டர்ஃபேஸ், யூஎக்ஸ்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு யூசர் வந்து அப்ளிகேஷன்லேயோ வெப்சைட்லேயோ வந்து என்னெல்லாம் விஷுவலாக பார்க்குறாங்களோ அதுதான் யூஐ. அதுவே அப்படி அவங்க பார்க்குற அப்ளிகேஷன்ஸோ இல்லை வெப்சைட்லேயோ வந்து பின்னாடி வந்து என்னெல்லாம் இருக்கணும், எப்படி அது ஒர்க் ஆகணும், எந்த மாதிரி ஃப்ளோ இருக்கணும், எந்த மாதிரி யூஸர் வந்து பார்க்கணும், எந்த மாதிரி கிளிக் பண்ணணும், எங்கே கிளிக் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே டிசைட் பண்ணுறது தான் அந்த யூஎக்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க யூடியூப்லேயே இப்போ இந்த வீடியோ பார்க்குறது, அதில் சப்ஸ்கிரைப் பட்டன், வீடியோ எங்கே ப்ளே ஆகுது, எந்த இடத்துல ப்ளே ஆகணும், அது கீழே என்னெல்லாம் இருக்கணும், லைக் பட்டன் இருக்கணும், ஷேர் பட்டன் இருக்கணும், அதெல்லாம் இருக்கணும், அதுக்கு கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் ரெக்கமெண்ட் பண்ணணும், எல்லாமே பார்க்குறீங்க இல்லையா? இது எல்லாமே வந்து யூஐங்க. அதுவே நீங்கள் வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பார் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், சர்ச் பண்ணால் வந்து ரிசல்ட் காட்டுறது வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், லைக் கமெண்ட் பாக்ஸ் வந்து என்ன இருக்கணும், எப்படி ஒர்க் ஆகணும், என்னெல்லாம் காட்டணும், அங்கே எந்த பட்டன் கிளிக் பண்ணால் வந்து தௌஃபிக் எம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியும், அப்படி பக்கத்துக்கு பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ண முடியும், அப்படி ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகணும், எப்படி ஆகணும், என்ன உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு எல்லாமே வருது அந்த யூஎக்ஸ் டிசைன். ஸோ இப்போ யூஐனா என்ன, யூஎக்ஸ்னு சொல்லி புரிஞ்சதுங்களா? சூப்பர். இப்போ நீங்கள் யூஎக்ஸ் டிசைன் படிக்கணும் அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் இருக்கும், என்ன மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஒரு எக்ஸாம்பிளாக காட்டி ஒவ்வொன்றா சொல்கிறேன். நீங்களும் இந்த வீடியோ ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு பென்னும் பேப்பர் எடுத்துட்டு நான் சொல்கிறதெல்லாம் அப்படி நோட் பண்ணுங்க. இப்போ நான் சொல்ல போகிற பேசிக்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் வச்சு நீங்களாவே இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐடியா கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ நீங்களாவே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராப்ளம் ஃபைண்ட் பண்ணுவோம். அது எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களை சுற்றி வந்து எது ப்ராப்ளம் இருக்கான்னு பாருங்க, அந்த ப்ராப்ளமுக்கு வந்து டிஜிட்டலாக சொல்யூஷன் கொடுக்க முடியுமான்னு பாருங்க, அது என்ன வேணா இருக்கலாம்னு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 1.5 இயர்ஸ் முன்னாடி இந்த கோர்ஸ் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெங்களூர் வந்தேன். பட் வந்த இடத்துல வந்து பிஜி ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் போய் தேடுறேன் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக தேடினேன், எல்லா ஸ்ட்ரீட்லையும் தேடி ஒரு பிஜி வந்து ஒரு ரேட் சொல்கிறாங்க, அங்கே நேரில் போய் கேட்டேன் இன்னொரு ரேட் சொன்னாங்க, இது மாதிரி நிறைய இஷ்யூ இருந்து ஃபைனலி ஒரு நாள் ஃபுல்லாக தேர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பிஜி கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஃபைட் பண்ண சொன்னாங்க. ஸோ அப்படி சொன்னதுமே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆனது வந்து இந்த பிஜி இஷ்யூ தாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த ஒரு ப்ராப்ளமுக்கு நம்மளால டிஜிட்டலாக சொல்யூஷன் கொடுக்க முடியுமான்னு யோசிச்சேன். தென் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்ததில் அது வந்து பாசிபிள்னு தோணுச்சு. ஸோ அப்படியே அந்த ப்ராஜெக்ட் வந்து வச்சாச்சு. ஸோ இங்கே வந்து நான் ஏன் இந்த ப்ராஜெக்ட் சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் சொல்லிட்டு, தென் இதில் வந்து ஆக்சுவலாக பீப்புள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் அண்ட் அதுக்கு வந்து என்ன மாதிரி சொல்யூஷன் தரலாகிறதும் மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இதே போல் உங்களை சுற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், தென் அந்த ப்ராப்ளம்க்கு வந்து எப்படி சொல்யூஷன் தரலாம் அப்படிங்கிறதுக்கான அவரோட அசம்ஷனும் மென்ஷன் பண்ணுங்கள். தென் டிசைன் திங்கிங் ப்ராசஸ்ங்க. இந்த டிசைன் திங்கிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட டிஃபரெண்ட் ப்ராசஸ் இருக்குங்க. அண்ட் அதில் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது எம்பத்தைஸ், ரிஃபைன், ஐடியேட், ப்ரோட்டோடைப், டெஸ்டிங்கிறது தாங்க. ஸோ நம்ம வந்து இதே ப்ராசஸில் தான் ஒரு டோட்டல் அப்ளிகேஷன் எப்படி டிசைன் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிசைன் ப்ராசஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியல, நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் இருக்குங்க, நீங்கள் அதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒன்றே ஒன்று, நீங்கள் எந்த ப்ராசஸ் சூஸ் பண்ணாலும் அதை வந்து ஏன் சூஸ் பண்ணீங்க, எது சூஸ் பண்ணியிருக்கீங்க, அது என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ஈச் அண்ட் எவ்ரி திங்க் எல்லாத்துக்கும் ரீசன் இருக்கணும். ஃபர்ஸ்ட் திங், எம்பத்தைஸ். ஸோ இந்த ப்ராசஸில் வந்து யூசருக்கு வந்து என்னெல்லாம் வேணும், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி நினைக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு யூசரை வந்து கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து யூசர்கிட்ட போய் டேரெக்டாக இன்டர்வியூ எடுக்கிறது, லைக் இப்போ ப்ராடக்ட்க்கு வந்து எந்த மாதிரிலாம் க்வெஸ்சன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி டிசைட் பண்ணிட்டு அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாத்துக்கும் போய் யூசர்கிட்ட கேட்டு அவங்க சொல்கிற ஆன்சரை ஃபுல்லாக ரிசன் பண்ணி அதிலிருந்து ஒரு டேட்டா செட் வச்சுக்கணும். தென் அதுக்கப்புறம் கூகுள் ஃபார்ம்லையோ இல்லை மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்லையோ எதுலேயாவது வந்து உங்கள் ப்ராஜெக்ட் ஏற்ற மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து அதை ஃப்ரேம் பண்ணிவிட்டு உங்கள் சரௌண்டிங்கில் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் சம்மந்தமாக இருக்க எல்லாத்துக்கும் அப்படி அனுப்புங்க. ஸோ அப்படி ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுற பர்சன்ஸ் ப்ளஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேட்டாஸ் உங்களுக்கு வரும் இல்லையா? ஸோ அந்த எல்லா டேட்டாஸும் எடுத்து வச்சுக்கோங்க. தென் அதுலேருந்து குவான்டிடேட்டிவ் டேட்டாஸ், குவாலிட்டேட்டிவ் டேட்டாஸ்லாம் எடுக்க பாருங்க. அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, குவாலிட்டேட்டிவ்னா குவாலிட்டிங்க, நீங்கள் வந்து யூஸர் இன்டர்வியூ பண்ணி அவங்ககிட்ட பேசி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு அவங்களுக்கு ஆன்சர் பண்ணி, ஸோ அதில் வந்து நீங்கள் அவங்க அனலைஸ் பண்ணதில் நிறைய டேட்டாஸ் நிறைய இன்சைட்ஸ் தான் கிடச்சிருக்கும் இல்லையா? ஸோ எல்லாமே வந்து ப்ராப்பராக இதில் வருங்க. தென் குவான்டிடேட்டிவ் அப்படின்னா டெமோகிராஃபிக்ஸ்ங்க, லைக் நீங்கள் வந்து கூகுள் ஃபார்மோ இல்லை மைக்ரோசாஃப்ட் ஃபார்மோ ஃபில் பண்ணி எல்லாத்தையும் அனுப்பியிருக்கீங்க இல்லையா? ஸோ அதில் உங்களுக்கு டேட்டாஸ் கிடச்சிருக்கும் இல்லையா, லைக் நம்பர்ஸோ மெட்ரிக்ஸோ கிராஃப்ஸோ அந்த மாதிரிலாம் கிடச்சிருக்கும் இல்லையா? ஸோ அதில் அனலைஸ் பண்ணி அதில் எடுக்கிறது தான் இந்த குவான்டிடேட்டிவ். ஸோ இப்போ உங்கள்கிட்ட வந்து நிறைய டேட்டாஸ் இருக்குது இல்லையா? ஸோ அப்படி உங்கள்கிட்ட கிடச்சிருக்க எல்லா டேட்டாஸும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அது வந்து யூசர் நீட்ஸ் என்ன, யூசர் பெயின் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செப்பரேட் பண்ணுங்கள். இதோ இந்த மாதிரி. தென் நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்டு காம்படேட்டர் இருக்காங்கன்னு பாருங்கள். இது காம்படேட்டர் இருந்தாங்க அப்படின்னா ஒரு காம்படேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணுங்கள், லைக் உங்களோட காம்படேட்டர் வந்து என்ன ப்ளஸ் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குது, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து ப்ராப்பராக ஒரு டாக்குமெண்ட் போடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸான டிஃபைன் ப்ராசஸ்க்கு போகிறோங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து யூஎக்ஸ் டிசைனில் வந்து என்ன ப்ராசஸ் இருக்கும், எப்படி ஆகலாம்னு சொல்லிட்டு பேசிக் ஐடியா மட்டும் சொல்லியிருக்கேன் இல்லையா? பட் என்னால் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டில் வந்து எல்லாமே எக்ஸாம்பிள் சொல்லி எல்லாமே ப்ராக்டிக்கலாக சொல்லி
ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் கோர்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா அந்த வீடியோ வந்து பல மணி நேரம் போகும். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த யோக்ஸ் வெடிசன் வந்து ஃபுல்லாக கற்றுக்கணும், டீப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இக்டன்ஸ் ஆனால் 6 months யூஎக்ஸ் வெடிசன் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அதுவும் கம்ப்ளீட்லி ஆன்லைன் இல்லைங்க. இது வந்து யூஎக்ஸ் வெடிசன் என்னன்னு சொல்லிட்டு பேசிக்லேருந்து எப்படி ப்ரோட்டோடைப் பண்ணுறது, எப்படி வந்து மோஷன் அனிமேஷன் யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து ஃபிக்மாவில் வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ப்ராப்பர் யூஸ் எக்ஸ்பீரியன்ஸோட நீங்களே எப்படி ஒரு யூஏ டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. மொத்தம் 200 hours டீப் லேர்னிங் உங்களுக்கு இருக்க போது, லைவாக உங்கள் டவுட்ஸ்லாம் கேள்விப்படுறது செஷன்ஸ், இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ப்ராஜெக்ட்னு ஆக்சுவலாக மார்க்கெட்டுக்கு என்ன தேவைப்படுதோ எல்லாமே உங்களுக்கு சொல்கிறாங்க. நிறைய சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்ல இருந்து டாப் எம்என்சி வரைக்கும் எல்லாரும் இங்கேருந்து ஸ்கில்டு பர்சனாக ஹையர் பண்ணுறாங்க. அந்த அது மட்டும் இல்லாமல் இவங்களே ஒரு 30K கன்ஃபார்ம் ஸ்ட்ரைக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லையும் ப்ளஸ் பென்ட் கமெண்ட்டுக்கு லிங்க் போய் கிளிக் பண்ணுங்க. தென் அதில் வந்து கோர்ஸ் டீடைல் ஃபுல்லாக பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க, இன்டர்ன் ஆகவோ இல்லை ஃபுல் டைமாகவோ பிளேஸ் ஆகுது. மறுபடியும் சொல்கிறேன், லிங்க் இருக்கு டிஸ்கிரிப்ஷன், டூ செக் இட் அவுட். கமிங் பேக் டு தி கண்டென்ட், இப்போ முன்னாடி 80s வந்து ஆடியன்ஸை பற்றி ஃபுல்லாக லேர்ன் பண்ணி வச்சுலையா. ஸோ இங்கே டிஃபைனில் வந்து யூஸ் விட்டு வந்து கிடச்சி எல்லா டேட்டாஸையும் எடுத்து வச்சுட்டு ப்ராப்பராக டிஃபைன் பண்ணுவோம். லைக் எம்பதி மேப்பிங்கில் நம்மளே ஒரு 2 கேரக்டர் கிரியேட் பண்ணி அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நமக்கு கிடச்ச டேட்டாஸ் ப்ராப்பராக இங்கே டிஃபைன் பண்ணுறோம். தென் அதே கேரக்டர்ஸோட யூஸர் பர்சனாக, லைக் இந்த கேரக்டர் வந்து லைஃப்பில் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன சம்பந்தம், என்ன டொமைனில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன நீட் இருக்குது, என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே பார்த்து அஷ்யூம் பண்ணி போடணும். இதோ இந்த மாதிரி தென் இப்போ உங்ககிட்ட இருக்க எல்லா டேட்டாஸையும் பிரித்து வச்சு லைக் யூசர் நீட் என்ன, என்ன ஃபியூச்சர்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி பெயின் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ராப்பராக வச்சுட்டு அண்ட் அப்படி கடைசிக்க மொத்தமாக இருக்க பெயின் பாயிண்ட்லேருந்து காமனாக இருக்கிறது எல்லாமே ஃபைனல் பண்ணுங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு 4 pain points இல்லை 6 pain points இல்லை 10 pain points இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பெயின் பாயிண்ட் தான் உங்கள் அப்ளிகேஷன் பார்த்து மெயின் ஃபியூச்சர்ஸாக இருக்காங்க. தென் அப்படியே அந்த ஐடியா ப்ராசஸில் நீங்கள் அந்த பெயின் பாயிண்ட்ஸ் வச்சு பண்ண போகிற ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கணும், என்ன மாதிரி ஃப்ளோவில் போகணும்னு சொல்லிட்டு எல்லாமே டிசைட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது அந்த டாஸ்க்ளோட வந்து ஒரு டாஸ்க் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த பெயின் பாயிண்ட் வச்சு ஒரு ரெண்ட் பேமெண்ட்டுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்க போகிறோம்னு வச்சிருக்கோம். ஸோ அந்த ரெண்ட் பேமெண்ட்டோட டாஸ்க் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் மை ரூம்னு இருக்க பேஜ் வந்து கிளிக் பண்ணணும், இங்கே வந்து ரெண்ட் பே பண்ணணுமா இல்லை வேணாமான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண போகிறோம். தென் வந்து ரெண்ட் பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்ட் பேமெண்ட் இருக்க கார்டை வந்து கிளிக் பண்ணணும். அதில் வந்து என்ன பேமெண்ட், என்ன பேமெண்ட் டைப்பு, கூகுள் பேவா, ஃபோன்பேவா, பேடிஎம்மா, எதில் பேமெண்ட் பார்க்க போகிறோம் சொல்லி சூஸ் பண்ணிவிட்டு பேங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணா அப்படின்னா அந்த ரெண்ட் வந்து ப்ராப்பராக பேமெண்ட் ஆகி ப்ராசஸ் முடிச்சிடும். ஸோ தென் வந்து அந்த ப்ராசஸ் வந்து அப்படியே ரெண்டாயிடும். ஸோ இது போல் உங்கள்கிட்ட வந்து எவ்வளோ பெயின் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக டாஸ்க் க்ளோஸ் பண்ணுறோம். தென் ஐஏ, அதாவது இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர், இதில் வந்து ஒரு ஹோல் அப்ளிகேஷன் என்னெல்லாம் இருக்க போகுது, என்னென்ன ஃபியூச்சராக இருக்க போகுது, என்ன ஆப்ஷன் இருக்க போகுது சொல்லிட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணுங்கள். லைக் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது, லைக் ஸ்லாஷ் ஸ்கிரீன் ஃபர்ஸ்ட் வருது, அதுக்கப்புறம் வந்து லாகின் ஸ்கிரீன் வருது, லாகின் ஸ்கிரீனுக்கு அப்புறம் இது வருது, அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பேஜ் வருது அதுன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் வரணுமோ எல்லாமே ப்ராப்பராக ஹையர் அடிக்கும் போது மென்ஷன் பண்ணுவேன். ஜஸ்ட் நான் ஐயே பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் அப்ளிகேஷன் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியணுங்க. ஸோ அந்த அளவு டீட்டெயிலாக மேக் பண்ணுங்கள். இந்த ஐடியாட்ல என்ன யூஸ் ஆஃப் ஃப்ளோ, யூஸ் ஆஃப் ஜேர்னி மேப்பிங் சொல்லிட்டு நிறைய இருக்குங்க. ஸோ நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் இந்த ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ப்ரோட்டோடைப் ஆர் டிசைன் சொல்லலாம். ஸோ இதில் தான் வந்து பீப்புள் பார்க்குற ஆக்சுவல் யூஏ நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் ஃபைனல் பண்ண டேட்டாஸு, நீங்கள் ஃபைனல் பண்ண டாஸ்கோ, நீங்கள் ஃபைனல் பண்ண ஐஏ எல்லாமே ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்படியே எக்ஸாக்டாக ஒரு யூஏ மேக் பண்ண போகிறீங்க. லைக் லோ ஃபெர்டிலிட்டி, மீடியம் ஃபெர்டிலிட்டி, ஹை ஃபெர்டிலிட்டி வைஃப்னு சொல்லிட்டு நிறைய இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஃபைனல் யூஏ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி பேப்பர் ஒரு அப் ஸ்கெச் போடுறது தான் இந்த லோ ஃபெர்டிலிட்டி. அதுவே வந்து டிஜிட்டலாக கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறது மீடியம் ஃபெர்டிலிட்டிங்க. அண்ட் எல்லாமே முடிஞ்சு ஃபைனலாக பியூஐ தான் ஹை ஃபெர்டிலிட்டிங்க. இதில் நீங்கள் வந்து இன்ஸ்பிரேஷன்ஸ் பார்க்கலாம், காம்படிட்டர் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம், எல்லாம் பார்த்துட்டு ஃபான்ஸ் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன கலர் யூஸ் பண்ண போகிறீங்க, எவ்வளோ கலர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக எல்லாம் முன்னாடியே டிசைட் பண்ணி யூஏ மேக் பண்ணுங்கள். தென் எல்லா ஸ்கிரீன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரோட்டோடைப் பண்ணுங்கள். விச் மீன்ஸ் எதை கிளிக் பண்ணால் எது வரணும், எப்படி வரணும்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டி தென் அப்படியே வந்து அது யூஸ் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பாஸான டெஸ்டிங்கும் முடிஞ்சிடும். அப்புறம் என்னங்க, எல்லாம் ஃபைனல் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி வேண்டியது தான். தென் ஆக்சுவலுக்கு போய் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து டெவலப்பருக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. தென் தே வில் டெவலப் ஃபர்தர். டாப் டு பாட்டம் என்ன ப்ராசஸ் இருக்கும், என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுனாவோ இல்லை வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்துச்சுனாவோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஃபீல்டு பார்த்து சூஸ் பண்ணலாம். அண்ட் ஐகான், கலர்ஸ், ஃபான்ட்ஸ்க்குலாம் வந்து ஒரு சில யூஸ்ஃபுல் ரிசோர்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லையோ இன்ஸ்டாலேயோ டிஎம் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன ப்ராஜெக்ட் சூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ப்ராஜெக்ட் நேம் ப்ளஸ் அதோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக ஒன்லைன் மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் கரோ. அப்புறம் நீங்கள் வந்து மறக்காமல் லைக் கரோ. அண்ட் இப்போ காட்டின ப்ராஜெக்டோட கேஸ் ஸ்டடியுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோ. அண்ட் எப்போ சொல்கிற மாதிரி ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி, தி வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் டூ வாட் எக்ஸைட்ஸ் யூ. பாய்.